ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால், வீடுகளில் வந்து பாப்கார்ன் எப்படி செய்யணுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த பாப்கார்ன் எப்படி செய்யணுங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதையும் வாங்க பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கனமான கடாயை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, லேசான கடாயை எடுக்காதீங்க. லேசான கடாயை எடுத்து நீங்கள் பாப்கார்ன் செஞ்சிங்கன்னா அந்த பாப்கார்ன் வந்து கரிஞ்சு போயிடும். கனமான கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 75 ml ஆயில் ஊற்றிருக்கணும். பட்டர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கேன். உங்கள்ட்ட வீடுகளில் பட்டர் இல்லாட்டி நீங்கள் தவிர்த்துடலாம், அதை ஆயிலே ரெடி பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு, உப்பு, இந்த நாலுமே போட்டிருக்கேன். இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இந்த மிளகு தூள் பார்த்திங்கன்னா எல்லாமே 1/4 டேபிள்ஸ்பூன். உப்பு மட்டும் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம சோளம் வந்து நம்ம இதில் ஆக்கி பண்ண போகிறோம். சோளம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து சோளம் வாங்கும்போது பாப்கார்ன் சோளம்னு கேட்டு வாங்கணும். எல்லா கடைகளையும் சோளம் வந்து பல வெரைட்டிஸில் இருக்குது. நீங்கள் பாப்கார்ன் சோளம் கேட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து பாப்கார்ன் வரும். உங்களுக்கு வேறு வேறு சோளம் வாங்கிட்டு நீங்கள் பாப்கார்ன் வரலன்னு சொல்லக்கூடாது. பாப்கார்ன் சோளம் கடையில் கேட்டு வாங்குங்க, சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி அந்த சோளம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சோளமாக வெடிக்க ஆரம்பிக்கும். நான் பாருங்கள், அதான் வந்து நான் இன்னும் மூடி போடாமல் வச்சுருக்கேன். நல்லா வெடிக்க ஆரம்பித்தப்போ தான் நான் மூடியை போட போகிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றா வெடித்து விடுது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் வந்து வீடுகளில் வந்து இதை வந்து சூப்பராக நீங்கள் வந்து சமைச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெடித்து வருது. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு மூடி எடுத்து நம்ம மூடிடலாம். பாப்கார்னாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி அதை லைக் பண்ணி எல்லா குழந்தைகளும் சாப்பிட்ற ஒரு பொருள் அது. அதுவும் பார்த்திங்கன்னா அதை நம்ம வீடுகளில் வந்து நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணும்போது இன்னும் அது உங்களுக்கு தனியான ஒரு டேஸ்ட்டு, நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம வீடுகளில் இருக்க பொருளை வச்சு நம்மளே ரெடி பண்ணிட்டோங்கிறத ஒரு திருப்தி இருக்கும். நான் சொல்கிற வீடியோவில் சொல்கிற அதே மெத்தேட் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரெலாம் உங்களுக்கு பாப்கார்னும் ரெடி ஆகிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். இதை இதிலே பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்போ இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆயில் ஊற்றி இந்த பட்டர் போட்டு நீங்கள் பாப்கார்னை போட்டுடணும். மசாலா பொருட்கள் எதுவுமே போடக்கூடாது. போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாப்கார்ன் வந்து சூப்பராக ரெடியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து என்ன செஞ்சிடணும், ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி வச்சிடணும். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு சின்ன கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க. கடாயை எடுத்து நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம சீனி போட்டுருங்க. சீனி போட்டு தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு பாவு காய்ச்சணும். அதான் கேரமிலுக்கு பாவுது. நல்லா காய்ச்சி பார்த்திங்கன்னா அது ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பாப்கார்னில் வந்து இதை வந்து உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேரமிலுக்கு அந்த பாவு இருக்குல்ல அதையும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து ஸ்வீட் கேரமில்க் பாப்கார்ன் வந்து உங்களுக்கு ரெடியாகிடும். உங்களுக்கு இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த பாப்கார்னை பார்த்துருவோம். பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துருவோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பராக நம்ம டேஸ்டியான இந்த பாப்கார்னை கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வீடுகளை இதை செஞ்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டுறதுனால இந்த பாப்கார்ன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை நிச்சயமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வந்து நான் உங்கள் சந்திக்கிற நண்பர்களே, தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.